குழந்தைகளை கோவிலுக்குள் அழைத்துச் சென்று பாலியல் சீண்டல் செய்த கோவில் பூசாரி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் திலகர் என்ற முதியவர் பூசாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவர் கோவில் முன்பாக விளையாடி கொண்டிருந்த இரண்டு சிறுவர் சிறுமிகளுக்கு இனிப்பு வழங்கி கோவிலுக்குள் அழைத்துச் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் சிறுமி பதறியடித்து கோவிலில் இருந்து வந்து நடந்ததை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் அறிந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அப்பகுதி மக்கள் கோவில் முன்பாக கூடியதைத் தொடர்ந்து கோவில் பூசாரி கோவிலை பூட்டிக் கொண்டு கோவிலுக்குள் ஒளிந்து கொண்டார். இதன் பின் அங்கு வந்த போலீசார் இவரை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.